வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்பிளே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளே பற்றி பேசியிருக்கோம். டிஸ்பிளே பிளாக் அண்ட் டிஸ்பிளே நன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதாவது ட்ராப்டவுன் மெனு அப்படிங்கிற வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு HTML எலமெண்ட்டை எப்படி ஹைட் பண்ணுறது, வியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டிஸ்பிளே பிளாக் அண்ட் நன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம், ரைட்டு தானே? இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML எலமெண்ட்ஸை வந்து நம்ம யூனிஃபார்மாக எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நார்மலாக ஒரு டைட்டில் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டில் கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிவிஷனில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா? பேராகிராஃபை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், ரைட்டா? ஆனால் இதை நான் வந்து என்னுடைய ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ப்ரௌசரில் நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, மூணு பார்ட்டாக இங்கே காமிக்கல, ஓகேங்களா? ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டாக தான் எனக்கு காமிச்சிருக்கு, சரிதானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கான டைட்டில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டைட்டிலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, கலர் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துருக்கோம். அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக அலைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான பார்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். தென் பேடிங் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, மினிமைஸ் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை ப்ரௌசருக்கு போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு, ஒரு மினிட், இது மினிமைஸில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய கண்டென்ட் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு, ரைட்டு தானே? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து டிசைனிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, டிவிஷன் அப்படிங்கிற டேக்கை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். டிவிஷனுங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அப்படின்னு செட் பண்ணுறேன். இதுக்கான கலர் வந்து ஒயிட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கான ஃபான் சைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு ஃபான் சைஸ் ஒரு 20 pixels அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குவோம். ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ இது இன்னும் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஹைட் வந்து ஆட்டோ அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஃபிக்ஸ்டு ஹைட்டாக இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோ அப்படின்னு, அதாவது கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும், அதோட ஹைட் வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும் இது நம்மளுடைய கண்டென்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மூணு பார்ட் இருக்குது, ரைட்டு தானே? அதாவது என்னுடைய டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன், ஓகேங்களா? இந்த மூணு பார்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தனித்தனி பேராகிராஃபாக போட போகிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு பேராகிராஃபாக பிரிக்கிறேன், ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்படி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய டிவிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, மூணு பார்ட்டாக பிரிச்சுறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு தேர்டு, ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சிட்டோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, தனித்தனி டேக்குல போட்டோம். இது ஒரு பேராகிராஃப் டேக் அண்டு இது ஒரு பேராகிராஃப் டேக், செகண்ட் உள்ளது, அடுத்து தேர்டு உள்ளது, ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணிருச்சு, என்னுடைய ப்ரௌசர் வந்து மூணு பார்ட்டாக பிரித்து காமிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணல, பிரித்து காமிக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், பக்காவாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து வெர்டிகலாக இருக்குது, ரைட்டு தானே? இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹரிசாண்டலாக பிரிக்க போகிறோம். ஹரிசாண்டலாக நம்ம பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஃப்ளோட் லெஃப்ட் என்ன அப்படிங்கிறது எதுக்காகனா, ஜஸ்ட் வெர்டிகலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் யூனிஃபார்மாக பிரிக்கிறது கிடையாது. நான் யூனிஃபார்மாக பிரிக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே போக போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிவிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி டேக் அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, சிஎஸ்எஸில் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு
இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா மூணு பாட்டாக பிரிச்சிருச்சு. இது மூணு பாட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பேராகிராஃப் அப்ளை பண்ணால் தெரியும். இந்த இடத்துக்கு லைட்டாக ஓவர்லாப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, கரெக்ட் தானே? இந்த வித் எட் அப்படிங்கிறது லைட்டாக ஓவர்லாப் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு பார்ட் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் அதுக்காக என்ன பண்ணுறோம்னா மூணுமே பேராகிராஃப் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் இருக்குது. அதனால் பேராகிராஃப் டேக் அங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பார்டர் நான் செட் பண்ணுறேன். பார்டர் என்ன பண்ணுறேன்னா 1 pixel சாலிட் ஒயிட் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இது நம்மளுடைய ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மூணு பார்ட்டாக பிரிச்சிருச்சு, ரைட் தானே? இன்னும் இந்த கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் உள்ளே மூவ் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும், ரைட் தானே? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேராகிராஃபுக்கில் பேடிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ பேடிங் ஒரு 8 pixel அப்படின்னு நான் வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னா பேடிங் லெஃப்ட்னு கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, ரைட் தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய பார்டர், பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர்லாம் என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்லி ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரைட் மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஹைஃபன் ரைட் அப்படின்னு செட் பண்ணால் போதும். பார்டர் ரைட் மட்டும் எனக்கு என்ன பண்ணுறோம்னா 1 pixel சாலிட் ஒயிட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே போய் என்ன பண்ணுறோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா ஒன்றா ஒன்லி ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு வந்து பார்டர் வந்து அசைன் ஆயிருக்கு. இந்த சைடு உள்ள ரைட் சைடு ஒரு பார்டர் அசைன் ஆயிருக்கு, அதை என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது பர்டிகுலராக இந்த பேராகிராஃப்க்கான ரைட் சைடு, அதே மாதிரி இந்த லைன் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப்க்கான ரைட் சைடு, அதே மாதிரி இந்த பேராகிராஃபுக்கும் என்ன இருக்கும்னா ரைட் சைடு வந்து ஒரு லைன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லைன் தான் இந்த சைடில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பர்டிகுலர் டேக்குக்கு போனோம்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை இங்கே நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பார்டர், ஓகேங்களா? பார்டர் ரைட், ஓகேங்களா? பார்டர் ரைட்டோட வித் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், 0 pixel அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். 0 pixel செட் பண்ணிவிட்டு நம்ம போய் என்ன பண்ணோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகுனா இந்த சைடு இருக்கக்கூடியது ரிமூவ் ஆகிடுச்சு. நாம் இப்போ என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 minute ஓகே, இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃப்ரீயாக மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இதோட லயனாக எனக்கு என்ன அது ஃப்ரீயாக அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் ஆட்டோ கொடுத்துருக்கோம், எக்ஸ்பேண்ட் ஆகி போயிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய பேராகிராஃபாக யூனிஃபார்மாக டிவைட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் ஆகுது, அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி.